ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப் செவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு சிறந்த நிறுவனத்திலேருந்து வந்திருக்கிற ஜாப் வேகன்சி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஏதாவது விளம்பரம் கொடுக்கணும், இல்லை உங்கள் கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷனை நம்மளோட சேனலில் நீங்கள் விளம்பரப்படுத்தணும் ஆசைப்பட்டீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக உங்களோட கம்பெனி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சேனலை பற்றின டிஸ்க்ளைமர் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட வர ஓப்பனிங்ஸ் எல்லாமே ஒரு சில நிறுவனத்திலுள்ள ஹெச்ஆர்ஸ் டேட்டா அனுப்புகிறாங்க. அது போக நம்மளோட நண்பர்கள் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கும், எது உண்மையான வேலை எது ஃபேக்கான வேலை எல்லாத்தையுமே நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கோம். எல்லாருமே நம்மதை இலவசமாக ஷேர் பண்ணியிருக்கோம். பசங்க யாருமே கன்சல்ட்டிங் ப்ளேஸ்மெண்ட் நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். கம்பெனியில் இலவச வேலை வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்காக நம்மளோட சேனல் நடத்திட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த சிவப்பு கலர் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? நம்மளோட சேனலுக்கு டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே இருக்குது. நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்காக நாங்கள் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பர்சனல் இன்ஃபர்மேஷன் நாங்கள் அதில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க தொடர்ந்து வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோவில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு தகவலும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெச்ஆர்ட்க்கு பேசுங்க. ஸோ வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஹெச்ஆர்ட்ட பேச வேண்டாம். அது வந்து நாங்கள் எதுக்காக சொல்கிறோம்னா ஹெச்ஆர் எங்ககிட்ட மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா ஹெச்ஆர் கால் பண்ணுங்கள். இன்றைக்கான கம்பெனி நேம் என்ன நேம் பார்த்தீங்கன்னா ப்ரிகோல் லிமிடெட். இந்த நிறுவனத்திலிருந்து இன்றைக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 காலி பண்ணியிருந்தங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் அண்ட் கார் இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பீடோமீட்டர், அதாவது மீட்டர் வந்து ஓடும்ல ஸ்பீடோமீட்டர், அந்த ஸ்பீடோமீட்டர் ப்ராடக்ட் வந்து இந்த கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? என்ன போஸ்ட்டுக்கு உங்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா அசம்பிளி, அப்படி இல்லைனா ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர். இந்த ரெண்டு போஸ்ட் இருக்குது. இந்த ரெண்டு போஸ்ட்டு தான் இப்போ இந்த நிறுவனத்தில் அவைலபிளாக இருக்குது. இந்த போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காக உங்களை இப்போ வேலைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்டில் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் படித்து முடிச்சிருந்தால் எனக்கு வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமமாக குறைஞ்சபட்சம் நீங்கள் 12th படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் எந்த டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 12th ஐடிஐ டிப்ளமா பிஇ ஆர் எனி டிகிரி, ஓகேங்களா? ஸோ நாங்கள் சொல்கிற இந்த குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் படித்து முடிச்சிருந்தால் போதும், உங்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் கட்டாயம் உறுதி செய்யப்படும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒர்க் லொக்கேஷன். உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் எங்கே அமைய போகுதுன்னு கேட்டிங்கன்னா சூலூர்பேட்டில் அமைய போகுது, சரிங்களா? ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு டியூட்டி ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் இருக்குது சார் இந்த நிறுவனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 hours இருக்குது. அதுலவே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ஜென்ரல் ஷிஃப்ட். ஏன்னா நம்ம பசங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த நைட் ஷிஃப்ட் போகிறதே சரியான டென்ஷன் ஆகுது, நைட் ஷிஃப்ட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது உண்மைதான், ஏன்னா நைட் வந்து தூங்காமல் முழிக்காமல் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமானதான். ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது, அவங்கவுங்க டிபெண்ட் ஆகும் பாடியை பொறுத்து அவங்களோட கேரக்டரை பொறுத்த அமையும். ஆனால் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ ரெண்டு ஷிஃப்ட்டு, அதுவும் ஜென்ரல் ஷிஃப்ட்டு மட்டும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ நைட் ஷிஃப்ட் போகாத விருப்பம் இல்லாத நபர்கள் இந்த கம்பெனியில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்கே ஒன்லி ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்குது. அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும் 0 to 3 years. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாளருக்குமே இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது, அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா எப்படி சார் சொல்லி தருவாங்களா, எனக்கு கம்பெனி பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, எந்த ஒரு நாலேஜும் இல்லை, நான் போனால் வேலை கற்றுக்கிட்டு செஞ்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாகவே சர்வே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க, இந்த வேலையை நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் ஜெண்டர் பொறுத்த முடியும் மெயில் கேண்டிடேட்ஸ் ஒன்லி கேட்டிருக்காங்க, ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண்களும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் உங்களை மாதிரி வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் நபர்கள் லட்சக்கணக்கான பேர் வெளியே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்களோட சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 2018 2021 இந்த வருஷத்துக்குள்ளே படித்து முடிச்சிருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 மேலேயும் 2018 2021 படித்து முடித்தவங்க இருந்தீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு பெனிஃபிட், இப்போ நம்ம கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறதோ இருக்கட்டும், ஸோ கம்பெனிலேருந்து எனக்கு என்னென்ன பெனிஃபிட் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்குது கேண்டீனிலே. கம்பெனிக்குள்ளேயே ஒரு கேண்டீன் இருக்குது, அந்த கேண்டீனில் ஃபுட்டு வந்து உங்களுக்கு இருக்குது, தாராளமாக நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சப்சிடி ப்ரைஸில். சப்சிடினா என்னன்னு கேட்டிங்கன்னா கம்மியான ப்ரைஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து
இப்போ ஒரு கடையில் ஒரு சாப்பாடு வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா கம்பெனியில் உங்களுக்கு 15 ரூபாய்க்கு கிடைக்கும், கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும், அதுதான் சப்சிடி ஃபுட். ஓகேங்களா? ஸோ அது போக உங்களுக்கு போனஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, அலோவன்ஸ் இருக்குது, பிஎஃப் இஎஸ்ஐ இருக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தாராளமாக இந்த ஒரு வேகன்சி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பெனிஃபிட் எல்லாமே நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை ஆல்ரெடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே பொருந்தும் அந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம கிட்ட தெரியப்படுத்தியிருக்காங்க. டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களோட நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். தென் இன்டர்வியூ டேட் பொறுத்த முடியும் அவங்க வந்து இமிடியேட் ஜாயினஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. யார் முதல்ல வராங்களோ அவங்கள நாங்கள் வேலைக்கு எடுத்துக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 11,930, அதாவது 11,930 ரூபாய் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் சேலரி அமைப்போது 8 ஹவர்ஸுக்கு. அது போக ஒரு 700 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு அட்டனன்ஸ் போனஸ், அவங்க சொல்கிற அந்த அட்டனன்ஸ் போனஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கரெக்டாக லீவ் போடாமல் அந்த ப்ராப்பராக வந்துட்டீங்கன்னா இந்த அட்டனன்ஸ் போனஸ் 700 வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஸோ அது போக ஒரு அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? தென் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த நிறுவனத்தில் வந்து நாப்ஸ் அடிப்படையில் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க, டைரெக்டாக ஜாயினிங் தான். அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து சார் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வர்ற மாதிரி கம்பெனி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட், ஒரு ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? ஒரு முக்கிய தகவல், நம்ம சேனலில் போகிறது எல்லாமே முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு. ஸோ நீங்கள் யாருக்கும் எதற்காகவும் பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அது இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நம்ம சேனலில் போகிறது மட்டும் இல்லை, எந்த சேனலில் வீடியோ பார்த்தாலும் சரி, எங்கள் வேலைக்கு பண்ணாலும் சரி, கேர்ஃபுல்லாக இருக்க, எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏமாற வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, நல்லது நடக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவு இலவச வேலைவாய்ப்புகளை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஓகே. தென் டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த மட்டும் ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் அண்ட் உங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்போ இந்த நிறுவனத்துக்கு நேரடியாக போகும் பொழுது. அண்டு இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆக்கிட்டு இருக்கும். மறக்காமல் நீங்கள் இந்த ஹெச்ஆர்ட்ட பேசும்போது நம்மளோட சேனல் நேம் ஜாப் 7. ஓகேங்களா? ஸோ ஜாப் 7 வீடியோ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஹெச்ஆர்ட்ட பேசும்போது சார் ஜாப் 7 வேலைவாய்ப்பு யூடியூப் சேனலில் உங்களோட வேகன்சி நாங்கள் பார்த்துருந்தோம், இப்போ வேலைவாய்ப்பு இருக்கா, நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாமா, நான் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கேன், ஜாப் 7 யூடியூப் சேனலில் இந்த விதமான சேலரி, இந்த விதமான பெனிஃபிட் எல்லாமே சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் கிடைக்குமா, இப்போ வேகன்சி இருக்கா, எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இலவச வேலைவாய்ப்புகளை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த தான் முடியும். ஸோ அதை நீங்கள் தான் டிசிஷன், போய் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்க போகிறது உங்கள் கீழே தான் இருக்குது. ஸோ சரியான முடிவு எடுங்க. நம்மளோட சேனல் நேம் வந்து ஜாப் 7 ஹெச்ஆர்ட்ட பேசும்போது மறக்காமல் நம்மளோட சேனல் நேமை சொல்லி பேசுங்க. அப்படி சொல்லி பேசும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். அண்ட் உங்களுக்காக ஒரு 2 வெப்சைட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த வெப்சைட்டை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏராளமான ஜாப் வேகன்சி வித் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிடலாம். அண்ட் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்த நண்பர்களும் நம்மளோட சேனல் முதல்ல லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ நாளைக்கு நாங்கள் ஒரு வேறு ஒரு வேலை வாய்ப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. பை பை.